Hi friends, now we will talk about this in this video. In this video, 10th standard reduced syllabus level important questions தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். அதுமட்டுமல்லாம ஸ்டடி பிளான் வந்து ஒரு 3 டேஸ்க்கு இல்ல அப்படினு சொல்லிருந்தேன். சோ இப்ப நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ அதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நீங்க இந்த ஸ்டடி பிளானை கவர் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இத ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. மண்டே நீங்க ஜாயின் பண்ணும்போது ஃபுல்லா ஃப்ரெஷா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணுவீங்க. சோ ஸ்டடி பிளான் டே 8 வந்து கமிங் மண்டேல இருந்து உங்களுக்கு வர போகுது. சோ அந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுல உள்ள questions எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சண்டே லைவ் னு சொல்லிருந்தேன். சோ கண்டிப்பா நான் சண்டே உங்களுக்கு லைவ் இருக்கு. சண்டே வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 க்கு உங்களுக்கு லைவ் இருக்கு. உங்களோட questions என்ன இந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டடா பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடா இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ரிலேட்டடா நீங்க நிறைய क्वेश्चंस கேட்கலாம். அதல நம்ம ஒன் ஆன் ஒன் இன்டராக்ஷன்ஸ்ல லைவ்ல நம்ம நிறைய பேசலாம். இதே மாதிரி வேற என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு वीडियोस வேணும் வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்க்கு வீடியோ வேணும்ன்றதை எங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसோட PDF நீங்க எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா mythraedu.com வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம். நீங்க வந்து Telegram groupல இதுவரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலனா ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோர்ல போய் Telegram வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க அது உள்ள போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். மித்ரா யோகிக் ஹீலிங் அப்படின் இருக்கும். ரெடியூஸ்டு சிலபஸோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெடியூஸ்டு சிலபஸ் இன் சென்ஸ் நம்மளுக்கு நிறையலாம் கம்மி பண்ணல. 10th ஸ்டாண்டர்டுக்கு சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசனில் ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது, அதுவும் புக்கிங்கில் தான் இருக்குது. அதே மாதிரி 5, 6, 7, 8, 9, 10 இந்த மாதிரி அந்த 6க்கு அப்புறம் உள்ள லெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் மோஸ்ட்டாக ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரியில் என்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் நம்ம கொடுக்குற இந்த ஸ்டடி பிளானில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா மட்டும் போதும். இப்போ நம்ம சோஷியல் சயின்ஸோட ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து வீடியோக்குள்ள போயிட்டு ரொம்ப டீட்டெயில் அண்ட் ப்ரீஃபில் நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லெசன்ஸ் இருக்குது. அதில் 4th லெசன் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும்தான் 4th லெசனில் இருக்குது. மற்ற லெசன் ஃபுல்லாக மற்ற யூனிட் ஃபுல்லாகவே அதில் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒமிட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம 4th லெசனை படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும் நம்ம அதில் படித்தா போதுமானது, மற்ற எதுவுமே நம்ம அதில் படிக்க வேண்டியது கிடையாது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1st லெசன், செகண்ட் லெசன், 3rd லெசன் அண்ட் 5th லெசனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெடியூஸ் பண்ணல. உங்களுக்கு 2 or 3 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, 2 மார்க்லேயும் சரி 5 மார்க்லேயும் சரி. ஸோ நம்ம அந்த ரெடியூஸ்டு 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் உட்பட அதில் எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற க்வெஸ்சன்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 to 26 க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இந்த க்வெஸ்சனை மட்டும் படிச்சிங்கன்னா மட்டுமே நீங்கள் சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் 2 மார்க்ஸில் சென்டம் எடுக்கலாம். இதே மாதிரி ஹிஸ்ட்ரி மாதிரியே உங்களுக்கு ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாத்தோட 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நான் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸில் நான் போடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் கொடுத்துருக்குற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு டெஃபினட்டாக படித்தா போதும். இதை நீங்கள் படிச்சிங்கனாலே சென்டம் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு க்வெஸ்சன் கூட நீங்கள் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கணும். இப்போ ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஸ்டடி பிளான்லேயும் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் பல்காக உங்களுக்கு கொடுத்து உங்களால் படிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்காக தான் நான் ஸ்டடி பிளான் போட்டதே. ஸ்டடி பிளானில் டெய்லி உங்களுக்கு 5 க்வெஸ்சன்ஸாக கொடுத்தா நீங்கள் டெய்லி அதை படிக்கும் போது உங்களால் ஈஸியாக இந்த 50 டேஸ் சேலஞ்சை வின் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் 50 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த 50 டேஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இதே மாதிரி வேறு என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ வேணுன்றதை எங்களுக்கு கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள்.